ஓ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நம்ம விஷ்ணுவன் மணி பேசக்கூடிய விஷயங்கள் வருது யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்ம நிக்சனை பற்றி பேசுகிறாங்க அதாவது காஜி நிக்ஸன் என்னன்னா இவர் வந்துட்டு ஒரு கேவலமான விஷயத்தை பேசிவிட்டு யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு நைஸாக கமுக்கமாக இருந்தாப்பில்ல பிக் பாஸ் வந்து தம்பி ரொம்ப ஓவர் ஆடாதே இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நேற்று வந்து அதை வந்து வெளிச்சத்துக்கு போட்டு காமிச்சு எல்லாருக்குமே தெரியுது அது கேவலம் அப்படின்னு ஆனால் அது வந்துட்டு குறிப்பாக பெண்களை பற்றி அவர் கேவலமாக பேசியிருக்காரு ஆனால் அந்த பெண்களுக்கு கோபம் வரலை இதுதான் கொடுமை சரிங்களா ஆனால் பாதிக்கப்பட்ட வினுஷா வந்து என்ன பேசுனாங்க நிக்ஸரை வந்து என்ன எந்த அளவுக்கு தெருக்கி விட்டாங்கன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் செம்மையாக வச்சு செஞ்சுருந்தாங்க பட் இங்கே வந்துட்டு நம்ம விஷ்ணு அண்டு மணி பேசுகிறாங்க ஸோ இங்கே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப உடன்பாடு இல்லை பட் எனக்கு என்னென்னா நேற்று அந்த விஷயத்தை அங்கேயே வந்து கேட்டிருக்கலாம் அங்கே கேட்காம சைலண்டாக இருந்துட்டு இங்கே வந்து பேசுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு அப்படின்னு தான் என்னோடய கருத்து ஏன்னா இதுக்கு பேர் சேஃப்கேப் இந்த மாதிரி சேர்க்க மாணவங்களாம் வந்து இது வரைக்கும் வந்து பாஸில் வந்து சூப்பராக வந்தாங்கன்னு சரித்திரமே கிடையாது ஸோ இவங்க எல்லாரும் வெளியே வரணும்னா அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்டில் கேட்டாகணும் சரிங்களா தன்னோட சுயநலத்துக்காக அங்கே கேட்காம இங்கே வந்து புறணிப்பு பேசுறதுல எந்த வித நியாயம் தெரியல ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா பொண்ணுங்களுக்கு ஒன்றுன்னா தட்டி கேட்கணும்னு இவங்களே சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பேசுகிறது கேவலமாக இருக்குது அப்படி பார்த்தா உங்களை தான் நான் ஃபஸ்ட்டு தட்டி கேட்கணும் அப்படின்றாங்க அப்போ இவர் வந்துட்டு அதுலேயும் பாடி ஸ்ட்ரக்சர் பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப டூங்குள் எனக்கும் தங்கச்சிருக்கு எனக்கெல்லாம் இதை வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீ அதை பற்றி அழகை பற்றி இவ்வளோ பேசுறா தான் பெரிய அவ்வளோ அப்பாட்டக்காரா நீனா அவ்வளோ பெரிய அழகாக நீயே எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும் நீ முதல் இந்த மாதிரி அழகை பற்றி பேசலாமா அப்படின்னா இவர் மணி சொல்கிறார் முதல்ல எனக்கு படிக்கும்போது ஒன்றும் புரியல நான் ரவீனாக்கில் கேட்டேன் ரவீனா படித்ததுக்கப்புறமா அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அது ரொம்ப கே கேவலமாக இருந்துச்சுன்னு அப்புறம் ரவீனாவே சொல்கிறாங்க இல்லை என்கிட்டயே ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து டபுள் மீனிங்கில் பேசினா எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி பேசாதான்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நான் பேசுறது நிறுத்திட்டேன் எப்படி பேசுறது நிறுத்திட்டாங்களாம் அப்போ இவர் மேலேயும் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் அன்றைக்கி பண்ணியிருக்கலாமே ரவினா அன்றைக்கி பிரதீப் பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுனீங்களே எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது வந்து கரெக்டாக தானே புரிஞ்சிருக்கீங்க இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவரும் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்குமே இதுதான் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு பிடித்தவங்க பண்ணாங்கன்னா எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் ஓகே பிடிக்காதவங்க பண்ணால் சின்னதாக கால் பண்ணால் கூட குத்தம் இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக போய்ட்டுருக்கு சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி ரவீனாக்கும் நிக்சன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான்னு ரவீனாவும் ஷேர் பண்ணுறாங்க ஆனாலும் ரவீனா வந்து இதை பத்தி இதை பற்றி கிட்டேயும் சொல்லலை யார்கிட்டையுமே சொல்ல மணிக்கிட்ட மட்டும் சொல்லி கமுக்கமாக இருந்துக்கிட்டாங்க இதை விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை பேசும்போது ஆள் நிக்சன் அந்த பக்கமாக நல்லா ஹாயாக இருக்காப்புல தனியாக இப்படி வந்துட்டு பாஸ் நம்மளை கோத்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு நான் என்ன பண்ண பிக் பாஸ் உங்களுக்கு ஏன் இப்படியாக பண்ணுறது வெளியே நான் போய் தலையை காட்ட முடியுமா போகும்போதே வந்து மூஞ்சளவுக்கு கருப்பு துணியை போட்டு போனோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி கதறாப்பில நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் 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 அந்த அளவுக்கு அவசியமே இருக்காது உங்கள் மூஞ்ச கன்னடையில் பாருங்கள் அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அழகை பற்றி பேசுகிறது தப்பு தான் ஆனால் இந்த மாதிரி ஆட்களை வந்து கலாய்க்கிறது தப்பே கிடையாது உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே